ஹை காய்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான வித்தியாசமான டாபிக்கோட உங்களை நாங்க சந்திக்க வந்திருக்கோம். இப்படி தாங்க, தப்பு செஞ்சவன் வருந்தி ஆகணும், வினை விதைத்தவன் வினை எறுப்பான், கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலதான் சாவு, இப்படின்னு பல பழமொழிகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உண்மையிலேயே தப்பு பண்ணவங்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைச்சிருக்கா? போங்க பாஸ், தப்பு பண்ணவெல்லாம் ஜாலியா வெளியே தானே சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஒரு சிலருக்கு தப்பு பண்ண அடுத்த செகண்டே தண்டனை கிடைச்சிருக்குங்க. அவங்கவங்க பண்ண கர்மாவுக்கு ஏத்த மாதிரி சிலருக்கு உடனடியாகவும் சிலருக்கு கொஞ்ச நாள் கழிச்சும் தண்டனை கிடைக்கும். ஆனா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறதான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறது. அப்படிப்பட்ட சில இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் வீடியோக்களை இன்னைக்கு உங்களுக்கு நாங்க காட்ட போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம நீங்க பார்த்த வீடியோக்கள் எல்லாம் தற்செயலா, இல்ல கடவுளின் செயலா, இல்ல நியூட்டனின் மூன்றாம் விதியா அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. I will be watching. வணக்கம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்கள் தமிழின் போ. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நல்லா பாருங்க. லிஃப்ட்டுக்குள்ள நிற்கிற இந்த மங்கூஸ் மண்டேனுக்கு அர்ஜென்ட்டாக ஒன்றுக்கு வந்துருச்சு. நம்ம தான் இப்போ லிஃப்ட்டை விட்டு வெளியே போக போகிறோமே, யார் எக்கேடுகிட்டா நமக்கு என்ன அப்படின்னு ஜிப்பை திறந்து லிஃப்ட்டுக்குள்ளேயே ஒன்றுக்கு இருக்க ஆரம்பிச்சிட்டா இந்த மங்கூஸ் மண்டையன். ஆனால் இவனுடைய கெட்ட நேரம் இவன் ஜாதகத்தில் குரு குப்புறப்படுத்த கிடந்ததுனால இந்த தப்புக்குரிய தண்டனையை அவன் உடனேயே அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு. என்ன அப்படின்னா, நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சி லிஃப்ட்டுக்குள்ளேயே ஒன்றுக்கு இருந்துகிட்டு இருந்தவன மேலே இருந்து கர்மா ஐ வில் பி வாட்சிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் இவன் ஒன்றுக்கு இருந்து முடித்த உடனே ஷார்ட் சர்க்யூட் ஆகி லிஃப்ட்டோட ஆப்ரேஷன் நின்று போச்சு. இந்த லிஃப்டை சரி பண்ணுறதுக்கு எவ்வளவு மணி நேரமாச்சோ தெரியல. ஆனால் அது வரைக்கே தன்னுடைய சொந்த ஒண்ணுக்கு நாத்தத்துக்குள்ளேயே அவன் அடைஞ்சு கிடக்கணும் அப்படிங்கிறதான் இவனுக்குரிய தண்டனை. அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுட்டேஜை பாருங்க. ஏழுகிறது வயசாகுது, ஆனால் யாரை பத்தியும் கவலைப்படாம ரோட்ல நின்று ஒண்ணு கடிக்கிற இவனை பார்த்தா செம்ம காண்டாகுதா இல்லையா? அப்படியே பின்னாடி போய் பொழிச்சின் புடதில ஒன்று கொடுக்கணும்னு தோணுதுல்ல. ஆனால் கர்மா இவனுக்காக வேற ஒரு தண்டனையே ரெடி பண்ணி வச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, இவன் ஒன்றுக்கு இருந்து முடிச்ச அடுத்த செகண்ட் ஒரு பெரிய ட்ரக் அந்த பக்கம் கிராஸ் ஆச்சு. இவன் இருந்த ஒன்றுக்கு அப்படியே அவன் மேலேயே தெளிச்சு விட்டுருச்சு. தப்பு செஞ்சவன் கண்டிப்பாக வருந்தி ஆகணும், தப்பு செஞ்சவன் ஒரு தடவை எஸ்கேப் ஆகலாங்க, ஆனால் மறுபடியும் வாய்ப்பே இல்லை. அதை நிரூபிக்கும் வகையான ஒரு வீடியோ காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. சில சமயங்களில் விலங்குகள் கூட மனிதர்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தண்டனை கொடுத்து அசத்தி இருக்கு. அப்படிப்பட்ட சில வீடியோ ஃபுட்டேஜ்களை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுட்டேஜை பாருங்கள். இதில் ஒரு குரூப் மாட்டு வண்டியை வச்சு தேவையே இல்லாமல் ரேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாட்டு வண்டியை ஓட்டுறவன் அந்த மாட்டை தன்னுடைய கையில் இருக்கிற குச்சியை வச்சு குத்திக்கிட்டே வரான். என்னையவா குத்துற, மவனை இரு கூண்டோட காலி பண்ணுறேன் அப்படின்னு நினச்ச இந்த மாடு என்ன பண்ணிச்சு அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பாருங்க. ஒரு கப்புள் சிங்கத்தை வேட்டையாடி அந்த சிங்கத்தோட கெத்தா போட்டோ எடுக்கிற முயற்சிகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. போட்டோ எடுக்கிற ஆர்வத்தில் இந்த சிங்கத்தோட ஃப்ரெண்டு துரைசிங்கம் வந்ததை அவங்க கவனிக்கல. எதிர்பார்க்கல, எதிர்த்து நின்று அடிப்பான, எதிர்பார்க்கல, தனியா நின்று தட்டுவான, நினைச்சு பார்க்கல. குடும்பத்தில் உள்ளவங்களை அடிச்சா மனுஷங்களால மட்டும் இல்லைங்க, சில சமயம் மாடுகளால கூட தாங்க முடியாது. பொதுவாக இந்த இன்ஸ்டன்ட் கர்மாவில் வழங்கப்படும் தண்டனைகள் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில் காமெடியாகவும் இருக்குங்க. நம்ம கற்பனையில் கூட யோசித்திருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட வித்தியாசமான தண்டனைகள் வழங்கப்படும். உதாரணமாக இந்த வீடியோவை பாருங்க. ஏதோ லோடு வண்டியில் அரிசி மூட்டையை ஏற்றிட்டு போகிற மாதிரி அரைகுறை ஆடையுடன் மூணு பொண்ணுகளை பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகிற இந்த இளைஞனை பின்னாடி காரில் வந்தவர் கண்டிச்சதோட தன்னுடைய மொபைல் கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சார். தன்னை வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இளைஞன் அந்த பொண்ணுகளுக்கு முன்னாடி கெத்தா நடுவரில் காமிச்சான். ஆனால் கொஞ்ச நேரத்திலே அவனுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. இந்த வீடியோல பாருங்க, ஒரு திருடன் ரொம்பவே சின்சியரா ஒரு வீட்டோட கதவை உடைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த வீட்டோட கதவு ஏற்கனவே உடைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த திருடனுக்கு தெரியல.
வீட்டு கதவை உடைக்க வந்தவன் தன்னுடைய காலை உடைச்சிக்கிட்டு திரும்பி போனதுதான் மிச்சம். போன திருடன் சொல்லியிருப்பான், மச்சா அந்த ஏரியா பக்கம் போயிடாதீங்க, அது வீட்டோட கதவு இல்லை, கதவு மாதிரி. ஆப்பு ரிவர்ஸ் ஆகி பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்க. ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? முடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே. கர்மா ரொம்பவே கொடுமையானது, சில சமயம் ரிவர்ஸ் ஆப்பு கூட வைக்கும், பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக கந்த சஷ்டி கவசத்தை இழிவாக பேசியதாக ஒரு நபரை கைது பண்ணாங்க. இந்த செய்தி எல்லா சேனல்களில் ஒளிபரப்பப்பட்டாலும் பாலிமர் நியூஸ்ல ஒளிபரப்பப்பட்ட இந்த செய்தி ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டது. கருப்பர் கூட்டம் தற்போது கம்பி என்னும் கூட்டமாக மாறியுள்ளது. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முருகனை இழிவாக பேசிய இந்த செய்தியை வாசித்தவர் பெயர் வேல்ராஜ். அதே மாதிரி இந்த நபரை கைது செய்து கொண்டு போன அந்த வாகனத்துக்கு பின்னாடி திருப்போரூர் முருகன் படம் போடப்பட்டிருந்தது. என்ன இதுவும் தற்செயலா இல்ல கடவுளின் செயலா? சின்ன தப்பு சின்ன தண்டனை, பெத்த தப்பு பெரிய தண்டனை. உலகம் முழுதும் இது மாதிரியான கர்மாக்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனா கேமராவில் பதிவான சில கர்மாக்களை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். நீங்க பார்த்து ரசிச்ச சில சுவாரஸ்யமான கர்மாக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.